காலையில் எழுந்திரிச்சோன்னே பெரிய இதில் ஒரு பெரிய விஷயமா இல்லை, நார்மலாக எல்லாம் பைக் மாதிரி தான். பிஎஸ்6ங்கிறதுனால இக்னேஷன் போட்டவுடனே ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சவுண்டு ஒன்று வரும், அது கட் ஆனவுடனே அண்டமடியாக போட்டு செல்ஃபை வந்து கொஞ்ச நாள் அந்த இது ரைசிங் ஆகி குறையும், அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதான் வேறு ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆயில் மட்டும் கரெக்டாக ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இதில் வந்து கேஜி ஒன்று வரும், இது ஆயில் கேஜி. இந்த கேஜியில் வாரத்துக்கு ஒரு வாட்டி லெவல் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ரெண்டு வீல் யார் செக் பண்ணுறது, நார்மலாக அது பண்ணாலே போதும். இப்போ எல்லாம் பிஎஸ்6லாம் பொதுவாக என்ன ப்ராப்ளம், பேசிக்ஸ் ப்ராப்ளம் வந்து அதான் இந்த ரைசிங்கே ஒன்று கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆயிலை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் செக் பண்ணாமல் இருந்தால் ஹைட்ராலிக் டேப்பீட்டில் சவுண்டு இன்க்ரீஸ் ஆகி கடை கடன்னு ஒரு சவுண்டு வரும். அதை மட்டும் நான் ஆனால் நான் இன்ஜினை பிரிக்காமல் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன். எல்லாமே மற்ற இதில் வந்து இன்ஜினை ஓப்பன் பண்ணி பண்ணுறாங்க, 15 ரூபா டபுள் பண்ணுறாங்க. நம்ம இன்ஜினை பிரிக்காமல் பண்ணி 5 ரூபா 6 ரூபா கஸ்டமர் வேணால் அது அதோட பொருளோட ஒர்த்து 1800 ரூபா தான். அந்த ஒர்த்தை வந்து இன்ஜினை ஓப்பன் பண்ணோம்னா லேத்துக்கு அனுப்பி பண்ணுறதுனால 15 ரூபா கிட்டே இருக்குது. நம்ம அதை பண்ணாமல் 5 ரூபா 6 ரூபா கஸ்டமர், ஏன்னா ரொம்ப இந்த வண்டியும் அதிக அமௌண்ட்டு, அந்த டேபிட்டோட ஜாமான் ரேட்டோட கம்மி, அது அந்த இது எடுத்து காமி. இதுதான் அதோடய ஹைட்ராலிக் டேபிட்டு, இது தான் இந்த இடத்துல இன்ஜின் உள்ள இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வர்றதுனால இந்த இதுதான் அடிக்கடி ஆயில் மாற்றதுனால இதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஒன்று வரும். இதில் அந்த ஹோல்ஸில் போய் ஏர்லாக் ஆகினால ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சவுண்டு அதிகரிச்சிடும். இது வந்து இதோட ரேட்டு 1800 ரூபா தான், பேக்கிங் கிட்ட ஒரு 350 ரூபா கிட்ட வரும். இதை மாற்றணுன்னா இன்ஜினை ஓப்பன் பண்ணி தான் மாற்றோம், ஏன்னா இதோட போல்டு வந்து இன்ஜின் உள்ளார வரும். ஆனால் இதுக்கு நான் பில்லர் செஞ்சு வச்சு இதை ஓப்பன் பண்ணும் போது இன்ஜினை ஓப்பன் பண்ணாமல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைக்காக அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மாட்டி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் ஒரு 10 வண்டிகளை நான் பண்ணி கொடுத்துருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. புதுசாக வண்டி இருக்கானா இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கரெக்டாக ஆயில் ஏறுதாங்கிறத வந்து செக் பண்ணோம்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சேன், இதே மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சாலும் ஆயில் ஏறுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். 2 நிமிஷம் ஓட விட்டாலே ஆயில் ஏறுதா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும், சவுண்டு மாறும். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி சவுண்டு மாறுதுன்னா கொஞ்சம் ஆயில் வச்சு மாற்றுறது நல்லது. கரெக்டாக 2500 to 3000 கிலோமீட்டர் ஆயில் செக் பண்ணிக்கிறது நல்லது, மாற்றுறது நல்லது. மாதம் ஒரு 15 நாள் ஒரு வாட்டி ஆயில் நம்ம லெவல் நம்மளே செக் பண்ணிக்கலாம். இதில் கிளாஸ் டோர் இருக்கும், மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு வருதுல, அந்த மேல் கோடு வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஓட்டுறதுல பிரச்சனை இல்லாமல் வரும். செயின் ப்ராக்கெட் மெயின்டைன் பண்ணால் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டினோம்னா ஒரு வாட்டி ஆயில் ஆயிலோ இல்லை கிரீஸோ இல்லை லூப்ரிகேஷனோ ஏதோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் செயின் ஃபேட் லைஃப் வரும். சரி, இப்போ என்னன்னா சில பேர் செயினை வந்து கிளீன் பண்ண சொல்லிட்டு கையை மாட்டிக்கிறாங்க. ஆமாம், அது வந்துட்டு என்ன பண்ணலாம், அது வந்துட்டு பாதுகாப்பாக பண்ணணும்னா அதுக்கு இப்போ ப்ரெஷ்ஷெல்லாம் வந்துருக்கு, இப்போ வந்திருக்கு ப்ரெஷ்ஷெல்லாம். அது கஸ்டமருக்காக ப்ரெஷ்ஷு நல்லா பெருசாக நீட்டாக போட்டுருக்காங்க, அதை வச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிளச்சை பிடிச்சி ஃபஸ்ட் கீழே போட்டு விட்டா ஆட்டோமேட்டிக்காக வீல் சுத்தம். ஸ்டார்ட் பண்ணிட்டா வந்து ஃபஸ்ட் கீழே போடும்போது வீல் சுத்தம், இந்த இடத்துல நம்ம ப்ரெஷ்ஷை வச்சோம்னா அது லூப்ரிகேஷன்லாம் போயிட்டு வந்துடும். அப்போ நம்ம ஆயிலோ லூப்ரிகேஷனோ அதில் போட்டுவிடுவோம், அண்டமடியாக நின்றுடும். நீட்ரல் பண்ணால் அண்டமடியாக நின்றுடும். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கீரை போட்டு ஃபஸ்ட் கீரை போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வீல சுத்தம். அது ப்ரெஷ்ஷை நம்ம வச்சு பிடிச்சோம்னா ஃபுல்லாக உள்ள டஸ்ட் எடுத்துடும், அதுக்கப்புறம் நம்ம கிரீஸ் பண்ணலாம். இல்லை வாட்டர் வாஷில் விட்டுட்டு ஃபுல்லாக அடித்து அதுக்கப்புறம் கிரீஸ் பேக் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாலே போதும், போதுமானது செயின் ஃப்ளைட்டுக்கு அதிகமாக போகாமல் இருக்கிறது. இப்போ பிஎஸ்6 வந்துட்டு மைலேஜ் எவ்வளோ நல்லது கரெக்டாக? மைலேஜ் வந்து 35 to 40. இப்போ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஒரு 35 to 40னா எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்னென்ன வந்துட்டு பண்ணணும்? ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு கீரை போட்டு மூவ் அதிக ஸ்பீடில் இழுக்காமல் நார்மல் ஸ்பீடில் நம்ம கிராஜுவலாக ஒரு 120 to 150 இந்த ஸ்பீடாமீட்டர் முடியல எண்டில் முடிகிற வரைக்கும் கூட போகலாம். ஃபஸ்ட்டு கீரை மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கீரு செகண்ட் கீரில் போட்டு வண்டியை ஃபுல் ஸ்பீடு இழுக்க வேண்டாம், இழுத்தோம்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். இப்போ ஏர் ஃபில்ட்ருன்னு எப்போ நம்ம பண்ணலாம்? ஏர் ஃபில்ட்ரு ஒவ்வொரு ஆயில் சர்வீஸுக்கும் க்ளீன் பண்ணி மாற்றிக்கலாம். 5000 இதுக்கு வந்து நம்ம ஏர் ஃபில்டரை மாற்றி விட்றோம். இப்போ வந்து ஏர் ஃபில்டர் சில பேர் க்ளீன் பண்ணி போடக்கூடாது, டோட்டலாக மாற்றிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று அப்படி ஒன்றும் ஏர் ஃபில்டர் இல்லை, ஏர் பிடிச்சி போட்டாலே இது வந்து அதிகமாக இதில் ஏர் வந்து, ஏன்னா இதில் வந்து உங்கள் பாக்ஸுக்குள்ளே தானே இருக்குது, பாக்ஸுக்குள்ளே இருக்கிறதுனால. இப்போ இது வந்து பிஎஸ்6 இந்த மாதிரி இதே போட்டான், பழைய மாடலில் வந்து ரவுண்டு பிளேட் வச்சு இது வரும். அப்போ வந்து நம்ம ஒரு 5000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி இது பண்ணிடணும். பழைய சவுண்டு அந்த ஓல்டு புல்லட் சவுண்டு வராது, ஓல்டு புல்லட் சவுண்டு வந்து சைலன்ஸ் அதெல்லாம் மாற்றிக்கலாம். இன்ஜினில் வந்து ஒரு பிளேட் ஒன்று ஆல்டர் பண்ணி வைப்ரேஷனை குறைச்சிக்கலாம். இப்போ சைலன்ஸ் ஆட் பண்ணலாமா? புதுசாக புரியல,
சைலன்ஸ் வந்துட்டு வேற மாடிஃபை பண்ண சவுண்ட் வருமா அது எப்படி சார் மாடிஃபை பண்ணா சவுண்ட் அதிகரிக்கும் ஒரிஜினல் ரூமுக்கும் இதுக்கும் சைலன்ஸ் அது பண்ணும்போதுனா இப்போ மாற்றப்போ வந்தால் முன்னாடி சொன்னீங்களா அது இப்போ என்ன மாதிரி சைலன்ஸ்ல மாற்றலாம் இந்த சிங்கிள் கோர் உள்ளது சிங்கிள் கோர் உள்ளது ஓப்பன் போட வேண்டாம் சிங்கிள் கோர் உள்ளது போடலாம் இதெல்லாம் ஓப்பனு சைலன்சர் பழுக்குது பாருங்க ஆமாம் சிங்கிள் கோர் போட்டோம்னா சைலன்சர் பழுக்காது இப்போ இது லாங் ட்ரைவ் போகிறதுக்கு எப்படி இருக்கு இந்த பிஎஸ்எக்ஸ்லாம் லாங் ட்ரைவ் போகிறது வண்டி நல்லா இருக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து இருக்குது எல்லாத்தையும் வெளில இப்போ 500 கிலோமீட்டர் போகிறோம் அப்போனா ஆயில் செக் பண்ணி பிரேக் செக் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு போகலாம் போனோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு வரலாம் லாங் ட்ரைவ் நம்ம சிறப்பாக முடியும் அந்த வைப்ரேஷன்லாம் எப்படி பழைய மாதிரி இருக்கா இல்லை எப்படி வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகம் அதுக்கு தான் இன்ஜினில் ஒரு பிளேட் ஒன்று ஆல்டர் பண்ணணும் ஆல்டர் பண்ணால் சவுண்டு வைப்ரேஷன் குறையும் இன்ஜின் நாய்ஸும் குறையும் நார்மலாக பிஎஸ் ஃபோரோடய வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது பிஎஸ்எஸ்ல ஆமாம் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகம் அந்த பிளேட்டுக்காக அந்த பிளேட் மாற்றி நம்ம கரெக்ட் பண்ணோம்னா வைப்ரேஷன் அந்த பிளேட் மாற்றி செய்யணும்னா ஒரு 1500 அது உடனே மாற்றி உடனே மாற்றி கொடுத்தோம் இப்போ நீங்கள் எப்படி அந்த இது மார்க்கெட் நீங்கள் எடுத்து வரீங்களா இல்லை இப்போ பக்கத்தில் ஸ்கொயர் பர்சன் கிடைக்குமா இங்கே எல்லாமே கிடைக்குது அப்படி கிடைக்கிறனாலும் கும்பகோணம் காரைக்கால் ஆர்டர் பண்ணால் ஒன் ஹவர் 2 ஹவரில் பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிடும் சரி இப்போ சில பேர் அந்த சைனீஸ் பாக்கெட்லாம் வந்துட்டு வாங்கிட்டு ரொம்ப நாள் ஆகும்னு சொன்னாங்க அதாவது கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது நம்ம சென்னையில் கிடைக்குதுங்கிறாங்க அப்படின்னா பெங்களூரில் நம்மளுக்கு ஹோல்சேலாக பண்ணுறதுனால உடனே அவங்க நம்ம மாவட்டத்தில் மயிலாடுதுறையெல்லாம் சரணியில் கிடைக்குதாங்க ஆ கிடைக்குது இந்த அனாஸ் பாய்ட்ட கிடைக்குது அந்த அனாஸ் பாய்ட்டு எல்லா ஜாமனும் ஓரளவுக்கு இறக்குறாரு இன்னும் இறக்குறன்ட்டு இருக்காரு அவர் இறக்கிட்டாலும் நம்மளுக்கு ஃபுல்லாக எந்த ஜாமான் வேணாலும் உடனே இறக்கி கொடுத்துறாரு ஓகே கேஸ் இப்போ வந்துட்டு அதாவது BS6 வந்துட்டு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நம்ம அண்ணன் சொல்லியிருந்தேன் குமாரண்ணன் அது மட்டும் இல்லை குமாரண்ணன் வந்துட்டு சைனான்ஸில் என்ஃபீல்டு வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறது ஸ்க்ரீன்லேயே கூட நம்பர் கொடுக்குறேன் மயிலாடுதுறையில் இருக்குது கிட்டப்பா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கான் இருக்குது ஸோ வந்துட்டு ஷாப் பேர் என்னன்னா குமார் ஆட்டோஸ் வச்சுருக்காங்க ஓகே கேஸ் இதை நல்ல வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்டேட் சந்திப்போம் டிரைவிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் பார்க்க பை